ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஷன் மேஜர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜாப் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் தான். ஸோ அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கீங்க, பப்ஜி விளையாண்டுருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஆப்பு ரூட்டர் ஆப்பை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி காயின்ஸ் ஏன் பண்ணுறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ ஃபன்னியாகவும் இருக்கும், ஒரு எஜுகேட்டிவாகவும் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஜாப் அப்டேட் பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இதுக்கான ஜாப் வேகன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 334 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் போஸ்ட் பார்த்திங்கன்னா ASCAT அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்காக தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ ஆர்கனைசேஷன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தோன்னா 334. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நண்பா ஆல் ஓவர் இந்தியா. நீங்கள் முக்கியமாக இந்தந்த ஸ்டேட்டில் போடுவாங்க, ஸ்பெசிஃபிக்காக போடுவாங்க நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா போடுவாங்க நண்பா. ஸோ அடுத்த அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் பயப்பட வேணாம், நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை லிங்க்லாம் கீழே தானே. ஸோ அப்ளை மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதம் கிடக்குது நண்பா. ஸோ 30/6/2021 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா ASCAT என்ட்ரி. ஸோ அதில் வந்து ஒரு ஒரு கேட்டகரியில் ஜாப் இருக்குது, NCC ஸ்பெஷல் என்ட்ரி, அப்புறம் மெட்ரோலஜி என்ட்ரி. ஸோ இவ்வளோ தான் ஜாப் வேகன்சி டீட்டெயில்ஸு. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி பாஸ்ட் 10th 12th BE BTEC. இது வந்து நம்ம ஏரோஸ்பேஸ் ஓரியன்டாக படிக்கணும் நண்பா. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருந்துட்டுன்னு இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ எதுக்கு நீங்கள் ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் லிங்கை வந்து தொட்டு நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி படிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவல் ரெக்கக்னேஷன் போர்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ரெக்கொயர்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ 4 வயசுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஜாப் சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 56,100 ரூபாயில் இருந்து 1,00,000. ஸோ நண்பா இதில் 1,77,500 ரூபா வரைக்கும் அப்பர் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இதுக்குள்ளே தான் உங்கள் ஜாபுக்கான சேலரி இருக்கும் நண்பா. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கு, உங்களோட ஃபிட்னஸை டெஸ்ட் பண்ணுவாங்க நண்பா. ஸோ அடுத்து மெடிக்கல் எக்ஸாம் வச்சுட்டு அடுத்து மெரிட் லிஸ்ட்டில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க நண்பா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ஆல் கேண்டிடேட்ஸ்க்கும் 250 ரூபா கொடுக்குறாங்க. 250 ரூபா வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிக்காங்க நண்பா. ஸோ யார் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் 250 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்க நண்பா. ஸோ அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன், ஃபோக்கஸிங் டேட் பார்த்தோன்னா அதாவது இறுதி நாள் இது அப்ளை, இது வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான கடைசி டேட் வந்து 30/6/2021 நண்பா. ஸோ அடுத்து அஃபிஷியல் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே. ஸோ மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கு இன்ற வீடியோ முடிஞ்சு. ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஜாப் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். இதோட உங்கள் மிஷின் மேஜர் சேனல். தேங்க்யூ, பாய் பாய், டாடா.